மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வெள்ளிப்பாளையம் கதவணை நீர்மின் திட்டத்தின் ஷட்டர்கள் தொழில்நுட்ப கோளாறால் திறக்கப்படாமல் பழுதானதால் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒருவார காலமாக வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வருகிறது. குறிப்பாக பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்து வருவதால் பவானி ஆற்றிற்கான நீர்வரத்து அதிக அளவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பவானி ஆற்றின் குறுக்கே வெள்ளிப்பாளையம் என்ற இடத்தில் கடவுளை நேர் மீன்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் நீரை தடுத்து மின்சாரம் எடுத்து வரும் நிலையில் மின்சாரம் எடுக்க தண்ணீரை தடுக்க ஷட்டர் மூடப்பட்டுள்ளது. பின்னர் தண்ணீர் அதிக அளவில் வந்ததால் அந்த ஷட்டர் மின்வாரிய ஊழியர்கள் 6 ஷட்டர்களையும் திறக்கப்பட்ட போது ஷட்டர் திறக்காமல் செயல்படாமல் போனது. இதனால் தண்ணீர் பவானி ஆற்றின் கரையை ஒட்டியுள்ள ஸ்ரீரங்க ராயின் உடைப்பகுதியில் எதிர் திசையை நோக்கி தேங்க தொடங்கியது. இதனால் ஸ்ரீரங்க ராயின் ஓடை, சுப்பிரமணியர் கோவில், சந்தக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள 50-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. திடீரென அதிகாலையில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் செய்வது அறியாது வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அது குறித்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர். அப்போதுதான் ஷட்டர் திறக்கப்படாமல் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு குழு நுழைந்து தெரிய வந்தது. அமைதியாக மின்வாரி அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்றதுடன் ஷட்டரை திறக்க முயன்றபோது இதுவரை அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. தற்போது பவானி ஆற்றிலும் தண்ணீர் அதிகளவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஷட்டரை தாண்டி குதித்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. ஷட்டரை திறந்தால் மட்டுமே தண்ணீர் குடியிருப்புகளிலிருந்து வடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து பகுதி மற்றும் ஓப்பன் ஆகாத நிலையில் உள்ள ஷட்டர் ஆகியவற்றை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். விரைந்து ஷட்டரை ஓபன் செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், தண்ணீர் அதிகளவில் தேங்கி மேலும் குடியிருப்புகளுக்குள் போகாமல் இருக்க மின்வாரி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். அதே சமயத்தில் தண்ணீர் தேங்கியுள்ள குடியிருப்புகளில் இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு சமூக கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணி வந்து 5 மணிக்கு எங்கேயே தூங்கிட்டோம். அப்புறம் எல்லாம் பார்க்கல, தண்ணி ஃபுல்லாகி எங்கள் அம்மா வயசானவன் படுத்திருக்குது. அப்புறம் தூங்கிட்டு போய் தண்ணி அதே நலஞ்சிருச்சு அரவாசி. அவர் கூட மேலே படுக்க வச்சோம். இது லைட்டும் இல்லை, ஒன்றுமே மெர்குரி ஒன்றும் இருட்டாக இருக்குது. இந்த வார்டு போகிறவங்க சரியில்லைங்க. ஆனால் எந்த கட்சிக்காரரும் வந்து பார்க்குறதில்ல. அந்த சிக் டேம் மாதிரி ஃபுல்லாக இதோ 2-3 டைம் இதே மாதிரி தான் நிறஞ்சிருக்குது. போன டைம் அதே மாதிரி தான் டேம் அடைச்சி தூக்க முடியாது, தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு தண்ணி இறக்கி விட்டாங்க. இது 3வது டைம் இது மாதிரி. அது யார் கட்சிக்காரர் வந்து பார்க்குறதில்ல, ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. அந்த வார்டு கவுன்சிலரும் இல்லை. அதனால் இதை பற்றி 2வது வார்டு பற்றி யாருமே நினைக்கிறதில்ல. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து பாதுகாப்பாக பார்க்குறதில்ல. இப்போ இதை வந்தால் இப்போ வந்து பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கேட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதோட சரி, சாப்பாடு கொடுத்து போட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இன்னும் வரமாட்டாங்க, இன்னும் எப்போ வர்றாங்கன்னு தெரியாது. தண்ணி மறுக்கா புள்ளுவானா மறுக்கா வருவாங்க.